வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நம்ம மலேசிய அன்பர் திரு ராஜசேகர் வந்திருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த தடவை என்ன அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. நான் இந்த ஓங்காரக்குடியிலுக்கு கடந்த ஒரு 24 வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். குருநாதரை சந்தித்த பிறகு ஒவ்வொரு முறையும் ஒரு நம்ம வந்து குருநாதரை சந்திக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒரு சிறு கருத்தாக இருக்கும், அதை ஒரு குழந்தை போல் மலலை மொழியில் சொல்லுவாங்க ஐயா. அது விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனால் அதுக்குள்ளே 1000 கருத்து அடங்கியிருக்கிறன்றதை நாம் மீண்டும் மலேசியாவுக்கு போன பிறகு, ஐயா அன்றைக்கி சொன்னாங்களே இப்படி சொன்னாங்களே இது என்ன செய்யுது அப்படின்றத அங்கே போனால் தான் உணர முடியும். அது மாதிரி குருநாதரை பார்க்கும்போது நாம் அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தில் கருத்தூன்றி பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ஒரு சிலருக்கு புரியலாம், ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் புதுசாக வர்றவங்களுக்கு. அதனால தான் குருநாதர் எப்போதுமே சொல்லுவாங்க, இந்த அருளை இங்கே தங்க வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க சொல்கிறது என்னன்றது புரிஞ்சிடும். அருள் எல்லாருக்கும் அவ்வளோ இல்லைன்ட்டாங்க. அதுபோல் குருநாதர் சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப எளிமையான முறையில் சொல்கிறாங்க. மலேசியாவிலேருந்து பல பேர் பல அனுபவங்களை பேசியிருக்கலாம். இதற்கு முன்பு எனக்கு முன்பும் பல பேர் பேசியிருக்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு தேசங்கள்லேருந்து வந்து பேசுகிறாங்க. குருநாதர் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை போல் என்னுடைய அறிவு கேட்டதில், என்னுடைய அனுபவத்தில் இந்த 24 வருஷத்தில், அதுக்கு முன்பும் பல குருமார்களை சந்திச்சிருக்கேன், பல இடங்களுக்கு போயிருக்கிறேன் வழிபாட்டுக்கு. இப்போ ஏற்பட்ட இந்த தெளிவு, இந்த 24 வருஷத்தில் ஏற்பட்ட தெளிவு வேற எங்கே ஏற்பட்டதில்லை. இதுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இதையே நான் சொல்லி கொடுக்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, நாம் பல துன்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நாம் அறியாமையில் வாழ்கிற காலத்தில் செய்த தவறுகள் தான். இதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்றத குருநாதர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நாம் ஒரு ஜென்மங்களில் நாம் எதையெல்லாம் விதைச்சிட்டு வந்தோமோ அதையெல்லாம் இப்போ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அறுவடை பண்ணுறத தான் நாம் வந்து குருநாதர்கிட்ட சொல்கிறோம், ஐயா இப்படி இருக்குங்கய்யா, ஐயா அப்படி இருக்குங்கய்யா, இந்த துன்பம் வாட்டுது, அந்த துன்பம் வாட்டுதுன்னு சொல்கிறோம். அளக்கொண்டதையெல்லாம் அளப்போம்னு சொல்கிறாங்க குருநாதர். ஏன் நாம் அழுகிறோன்றது அவங்களுக்கு தெரியும். முன்னுக்கு நாம் என்ன செய்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சிரிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி அழுவுறோம், அதுக்கேற்ற மாதிரி பல துன்பங்களை அனுபவிக்கிறோம். இந்த துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் உனக்கு நீ கேட்கக்கூடிய வழியை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் ஐயா சொல்கிறாங்க. தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்திடுமேன்றாங்க. இது ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி கிடைக்கணும் அப்படின்னா அவன் செய்ய வேண்டிய ரெண்டு கடமைகள், அற்புதமான கடமைகள் என்ன அப்படின்னா, தானம் செய்யணும், தவம் செய்யணும். அதே போல் இந்த தானத்தையும் தவத்தையும் செய்தா எப்படி அந்த குடும்பத் தலைவனுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெற்று அறிவு சிறந்து தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லறிவை ஊட்டக்கூடிய வகையில் இந்த தலைவன் எப்படி செயல்படுறாரோ அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஆசான் அறிவுரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே போன்று அரசாங்கத்தோட சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசாங்கத்துக்கிட்டிருந்து எப்படி நாம் பல நல்ல செயல்பாடுகளை பெற்றுக்கொள்ளலாம், அரசரை எப்படி சந்திக்கிறது, அரசர்கிட்டிருந்து எப்படி நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், நாம் வாழ எப்படி கற்றுக்கொள்ளலான்றத அரசியல்வாதி சொல்கிறாங்க. அதே போல் உலகத்துக்கு ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் அப்படின்னா, இந்த உண்மைக்கு ஒரு ஆன்மீகவாதி இருக்கார். இந்த உண்மையான ஆன்மீகவாதி என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் தான் பெற்று வந்த அந்த கர்மங்களை கழித்து கொள்வதற்கு, நீக்கிக் கொள்வதற்கு தர்மத்தை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த தர்மத்தை ஆசான் அவர்கள் இந்த ஓங்காரக்குடியில் தன்னுடைய அறைக்குள்ளே உட்கார்ந்திருந்து எங்கே இந்த உலகத்தில் என்ன நடத்தணுமா இருந்தாலும் தன்னுடைய அன்பர்களை கொண்டு, தன்னுடைய அன்பர்களுக்கு எந்த விதமான தனி ஆலோசனைகளும் தனி அனுபவங்களையும் எப்போதுமே ஐயா தனிப்பட்ட முறையில் சொல்கிறது கிடையாது. ஆனால் இங்கிருந்த வண்ணம் அவருடைய அருள் என்ன பண்ணுதுன்னா, எந்த இடத்துல இருந்து எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்முடைய குருநாதர், நாம் எங்கிருந்து அழைச்சாலும் எங்கிருந்து நாம் எதை கேட்டாலும் அங்கிருந்த வண்ணம் அங்கே யாருக்குள்ளேயாச்சும் சார்ந்திருந்து நமக்கு என்ன தெளிவு ஏற்படணுமோ என்ன நமக்கு தேவையோ அத்தனையும் உணர்த்துறாங்க. இதைத்தான் நாம் இந்த மலேசியாவில் கடந்த 24 வருஷமாக இது போன்ற கருத்துக்களை சொல்லும்போது நமக்கே தெரியாது பல அன்பர்கள் வந்து பல துன்பங்களோடு வந்து அமர்ந்திருப்பாங்க. நாம் எப்படி இதை பேசுகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அன்பர் முருகானந்தமும் சொல்லுவார், மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை சொல்லு, அதுதான் ஆசான் சொல்லக்கூடிய சொல்லுன்னுவாரு. அது போல் அவர் அடிக்கடி சொல்லுவார், நாம் இங்கே வந்து பல விஷயங்களை பேசி அப்புறம் பேசுறது வந்து அது உண்மையாக இருக்காது. உண்மைன்றது என்ன அப்படின்னா, அங்கே போய் நின்று ஆசான் நாமத்தை சொல்லிட்டு பேச சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு சபையிலையும் பேசும்போது
வந்திருக்கக்கூடிய மக்கள் மனதில் என்ன இருக்குன்றது தெரியல, அவங்களுக்கு என்ன தெளிவை கொடுக்கணுன்றது தெரியல. ஆசானே, நீங்கள் சகலத்தையும் அறிஞ்சவங்க, முக்காலத்தையும் உணர்ந்தவங்க, இந்த உயிர்கள் ஏன் துன்பப்படுது அதுக்கான தெளிவு என்ன அப்படின்றத எனக்குள்ள சார்ந்திருந்து என் நாவில் தங்கியிருந்து நீங்களே இந்த மக்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் பூஜை முடித்த பிறகு வந்து சொல்லுவாங்க, நீங்கள் யாரும் என்னை பற்றி சொன்னாங்களா, எப்படி இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் யார் உணர்த்துறதுன்னா, நம்முடைய குருநாதர் வந்து ஒரு சாதாரண குருநாதர் கிடையாது. ஒரு இடத்துல போய் தனிப்பட்ட முறையில் ஒரு 50,000-60,000 மக்களை உட்கார வச்சு பேசக்கூடிய விஷயம் தேவையே கிடையாது. என்ன அப்படின்னா, அருள். இந்த அருள் எங்கும் பரவி நிற்குது. எங்கிருந்து அழைத்தாலும் அஞ்சேல் அஞ்சேல் என்று ஆட்கொண்டு அருள் செய்யக்கூடிய ஆற்றல் நம்முடைய குருநாதருக்கு உண்டு. அதனால தான் 9 கோடி ஸ்தரர்களும் ஓர் உருவா விட்டிருக்கக்கூடிய ஆசான் ஆறுமுக அரங்கமாதேசிக சுவாமிகளை ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகா எனவை என்று ஒரு முறை அழைத்தால் 9 கோடி ஸ்தரர்களும் அங்கிருந்து அருள் செய்வார்கள். அருவமா இருக்கும், ஏதோ ஒரு உயிருக்குள்ள சார்ந்து நம்மை காப்பாற்றுவார்கள். இப்படி எத்தனையோ விஷயங்களை நாம பார்க்கிறோம். குருநாதர் அழைக்கும் போதெல்லாம் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நாம விடுபடுறோம். ஒவ்வொரு இடங்களுக்கும் போறோம். எங்க நாம போனாலும் நமக்கு அந்த ஆழமான ஒரு கருத்து கிடைக்கிறது இல்லை. ஆனால் குருநாதரை சந்திக்கும் போது ஒவ்வொரு முறையும் வந்து சந்திக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிட்டு நாம் இங்கேருந்து மலேசியாவுக்கு போனாலும் மலேசியாவில் போயிட்டு என்ன செயல்படுத்தணுமோ ஆசான் சொல்கிறாங்க, முருகான்னு சொல்லி ஆரம்பிப்பா, தொடங்குப்பா, இது எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் இங்கே தான் இருக்கிறாரு. உலகத்தில் நாம் இங்கேயே தேடிக்கிட்டு இருக்கிறோம். முருகன் உருவமாக விட்டிருக்கக்கூடிய இடம்தான் ஓங்காரக்குடில். அந்த முருகன் இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, உயிர்களுக்கு இறங்கி நன்மை செய்வார். அதே நன்மையைத்தான் நம்முடைய குருநாதர் இந்த ஓங்காரக்குடியில் அமர்ந்திருந்து இங்கே 10,000 மக்களுக்கு தினம் தினமும் அன்னதானம் வழங்குறாங்க. யாரையும் அழைச்சி பணம் கொடுன்னு சொல்கிறது கிடையாது, அல்லது இங்குள்ள குடியில் உள்ள அன்பர்களும் யாரையும் அழைச்சி பணம் கொண்டு வான்னு சொல்கிறது கிடையாது. இந்த பணம் எப்படி வருது, ஏன் வருது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நான் புறப்படும் போதெல்லாம் ஐயாட்ட கேட்பேன், குடிலுக்கு வரங்க ஐயா, இந்த அளவுக்கு பணத்தை கொண்டு கொடுக்கணும், இவ்வளவு ஏழைகளுக்கு செய்யணும் அப்படின்ட்டு கிளம்புற 2 நாள் வரைக்கும் எதுவுமே கிடைக்காது. இறுதியாக குருநாதா, உன்னையே நம்பி நிற்கிறேன், குடிலுக்கு வரணும், வெறுங்கையில் வரக்கூடாது, பல உயிர்களுடைய கர்மத்தை அழிக்கிறதுக்கான ஒரு மிக சிறந்த இடம் அது, அவர்களுடைய பாவத்தை போக்கி இவர்கள்லாம் சுபீட்சமாக வாழ்றதுக்கு உங்களை விட்டா எங்களுக்கு கதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த கணம் நாம் எதை நினைச்சோமோ அதை விட 10 மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய குருநாதருக்கு இருக்குது. இங்கே வந்து நாம் விழுந்து வணங்கி ஆசி கேட்கும்போது, என்னப்பா கடைசி வரைக்கும் கிடைக்கல, நீ எப்போ பூமியை தொட்டு கேட்டையோ அப்போ நாங்கள் பார்த்துட்டோம்பா, உடனடியாக இது கிடைச்சிச்சா இல்லையாப்பா அப்படின்னு கேட்பாங்க. நீ எவ்வளோ கொண்டு வரணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணுவோம், நீ முடிவு பண்ண முடியாதுப்பா. எந்த உயிர் கொடுக்கணுன்றதையும் நாங்கள் முடிவு பண்ணுவோம், அவங்க முடிவு பண்ண முடியாது. இப்படிப்பட்ட அற்புதங்களையாக நிகழ்த்தக்கூடிய ஒரே இடம் ஓங்காரக்குடில். இதை கொண்டு உலக மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு நம்முடைய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஆசானிடம் வந்து அருள் உபதேசம் பெற்று ஒரு ஆன்மீகவாதி எப்படி நடக்கணும், ஒரு அரசியல்வாதி எப்படி நடக்கணும், ஒரு குடும்ப தலைவன் எப்படி வாழணும், இப்படி ஒரு உயிர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழணுன்ற மாபெரும் ரகசியங்களை தத்துவங்களை எல்லாம் குருநாதர் கடைவிரித்து வச்சிருக்கிறாங்க. இதை வந்து அள்ளிக்கொண்டு போகிறதுக்கு அவரவர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் முருகப்பெருமான வேண்டுங்க. முருகா, குருநாதரை சந்தித்து அருள் உபதேசம் பெற்று நான் படக்கூடிய துன்பத்திலிருந்து விடுபடணும், அல்லது குடும்பம் சுபீட்சமாக இருக்கணும், குழந்தை குட்டிகள்லாம் நல்லா வாழணும், அடுத்த சந்ததி சிறப்பாக வாழணும் அப்படின்றத முருகனுடைய திருவடியில் வைப்போம். அவருடைய திருவடியில் வைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதை தான் இந்த 24 வருஷத்தில் அடியன் கண்ட உண்மைகள். இந்த உண்மைகளை உலகம் கண்டு கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் கண்டு கொள்ள வேண்டும். நமக்கு யாரும் இல்லைன்னு அவஸ்தப்பட வேண்டாம், எல்லா உயிர்கள்லையும் முருகப்பெருமானே வீட்டிருக்காரு. அந்த முருகனை நெஞ்சார நினைப்பவர்க்கு அவன் நிழலாவானே, நீங்காதார் குளம் தலைக்க நிதியாவானே, செஞ்சாலி வயற்பொழில் சூழ் தில்லை மூதுர் சிலம்பொலி போல் பாடுகின்ற சித்தன் தன்னை, வின் சாபம் இல்லை ஒரு வினையும் இல்லை, வேலுண்டு துணை வருங்கால் வெற்றியுண்டாம், அஞ்சாதீர் யாரும் பயப்படாதீர்கள் என்று, அஞ்சாதீர் என்று யுக யுகத்தும் தோன்றும். நாம் ஒவ்வொரு ஜென்மமும் எடுக்க எடுக்க இவர் வந்து ஆட்கொண்டு அருள் செய்வார். யுக யுகத்தும் தோன்றும் அகத்தியனை, அந்த அகத்திய பெருமானை அகத்துள் வைப்பாம்ன்றாரு. ஒவ்வொரு ஆன்மாக்களும் இறைவனை தன்னுடைய அகத்துக்குள்ள வைத்து கொண்டால் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜென்மந்தோறும் அவர்களும் இருந்து நம்மை காத்து ரட்சித்து அருள் செய்வார்கள் என்பது சத்தியமான உண்மை என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த குருநாதர் அவர்களுடைய பொற்பாத கமலங்களை வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
Thank you.